வணக்கம் நேயர்களே, சரி பாதி நாள் தொகுப்பில் இது திசை காட்டி. கண்டெய்னர் துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு இரும்பு பெண்மணியாக இன்றும் சிறந்து விளங்கும் திருமதி வான்மதி அவர்கள் நமது நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார்கள். கண்டெய்னர் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் என்ன, ஐடிஐ படித்த மாணவர்கள் அந்த வேலைவாய்ப்பை பெறுவது எப்படி, அதில் உள்ள துறைகள் என்ன என்பது போன்ற விளக்கங்களை தருவதற்காக நாம் அவரோடு கலந்துரையாடலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாக இது ஒரு புதிய துறையாக பார்க்கப்படுது, கண்டெய்னர் துறை அப்படின்றது ஒரு புதிய துறை. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அணுகிறது உங்களை தான் அணுகுவாங்க. எந்த வகையான சேவையை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இல்லை, முந்தையில் கண்டெய்னர் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அதுக்கு மட்டும் பயன்பாடு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து எல்லா வேலைகளையும் இப்போ இண்டஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டா கண்டெய்னர் இல்லாமல் இல்லை. எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலும் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துலருந்து கண்டெய்னர்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு வந்து பிளைனாக கண்டெய்னர் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறது, இது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் பிஸ்னஸ். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ மாடிஃபை பண்ணி மூவபிள் ஹவுசஸ் பண்ணுற அளவுக்கு கண்டெய்னர் கொண்டு வந்திருக்கோம். இப்போ கண்டெய்னர் இல்லாமல் இண்டஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி, இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் வந்து எந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் கண்டெய்னர் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உருவாக இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு இடம் வேணும், ரெண்டாவது மெட்டீரியலை வைக்கிறதுக்கும் ஒரு சேஃபான இடம் வேணும். அதையே நம்ம ஒரு சிமெண்ட்லேயோ இல்லை கலவையிலையோ பண்ணுறதுன்றது அப்போதைக்கு மெட்டீரியல் வரவழைச்சு சாத்தியம் இல்லாத போது இந்த மாதிரி கண்டெய்னர்கள் நமக்கு தேவைப்படுது. இது அளவுகள் எப்படி, எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அளவுகள் தேவைப்படும் உங்களுக்கு, நீங்கள் எந்த அளவுனாலும் தர முடியுமா இல்லை இதற்கான நியதி என்ன? இல்லை, இப்போ கண்டெய்னர்னு எடுத்துட்டிங்கன்னா மரைன் கண்டெய்னர்ஸ்ன்னு இருக்குது. அது சைஸ் வந்தீங்கன்னா 20 feet லென்த்து, 40 feet, 45 feet, மூணு லென்த்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில இடங்களில் வந்து 20 feet வந்து பத்தாது, 40 feet வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 feet கேட்பாங்க, 25 கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியாலில் என்னுடைய பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா கண்டெய்னர் மெயின்டெனன்ஸ் 20 வந்து நாங்கள் கட் பண்ணி மாற்றி தந்துடுவோம், 10 feet கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். 40 feet வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை, மெட்டீரியல் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் 30-35 எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி தருவோம். இஸ் இன்வால்வ்ஸ் 100% ஃபேப்ரிகேட்டட் ஒர்க்ஸ். இப்போ ஐடிஐ ஃபிட்டர் படித்த மாணவர்களுக்கு இந்த துறையில் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கு? இல்லை, இப்போ எங்கள் ஜாப் வந்து 100% டிபெண்ட்ஸ் ஆன் ஐடிஐ ஒர்க்கர்ஸ் தான். ஏன்னா இப்போ ஐடியில் இப்போ ரீசன் எடுத்திங்கன்னா ஒரு 50 துறை இருக்குது, அதில் 50 வகையான படிப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நியர்லி 40 வந்து எங்களுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. வெல்டர், ஃபிட்டர், கேஸ் கட்டர், கார்பெண்டர். கார்பெண்டர் எப்படின்னா அந்த மூவபிள் ஹவுசஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு 50% கார்பெண்டிங் ஒர்க்கு தான். வெளியில் பார்க்க தான் உங்களுக்கு இரும்பு மாதிரி இருக்கும், உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணணும். இன்சுலேட் பண்ணுறதுக்கு பிளைவுட் வச்சு பண்ணுறது கார்பெண்டர் வேணும். இப்போ நாங்கள் ஸ்டார் ஹோட்டல் என்ன ஒரு வசதி இருக்கோ அதை வந்து கண்டெய்னர்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அது பார்த்தீங்கன்னா வயரிங் எலக்ட்ரீஷியன் தேவைப்படும், உள்ளே பாத்ரூம் கிச்சன் செட் பண்ணுறதுனால பிளம்பர் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஐடியில் இருக்கிற அந்த 50 வகையான படிப்பு எடுத்தீங்கன்னா நியர்லி ஒரு 40 பேர் வந்து எங்கள் துறைக்கு தேவைப்படக்கூடிய படிப்பு தான் அதில் இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஐடிஐ படித்த மாணவர்கள் அவர்கள் வந்து ஒரு கட்டடத்தில் வேலை செய்வதற்கோ இல்லை வேறு ஏனும் துறை சார்ந்த வேலைகளுக்கோ இருக்கும். ஆனால் இப்போ இது கண்டெய்னர் அப்படிங்கும்போது கொஞ்சம் மாறுபடுது, ஏன்னா அவங்க உடனே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது அவங்களுக்கு வேலை தெரிஞ்சால் இதுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ட்ரைனிங் ஏதாவது தேவையா? இல்லை, இப்போ நான் இன்டர்ன்ஷிப் என்னுடைய கம்பெனியில் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன். அதில் ஒரு சந்தோஷமான செய்தினா 2 பெண்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்ன்ஷிப். அது கண்டெய்னர்னா என்ன முதல்ல தெரிஞ்சுட்டு இதில் லேடிஸ் வந்து வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஜாபு. கிளரிக்கல் ஜாப் இல்லாமல் கண்டெய்னர்னால் அது என்ன எஸ்டிமேட் போடுறது, நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதை தாண்டி கண்டெய்னர் வச்சுருக்கிற யார்டுக்கு பெண்கள் போயிட்டு அது எப்படி என்னன்னு சர்வே பண்ணிவிட்டு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, வெல்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் இப்போ பெண்கள்கிட்ட இருக்குது. ஐடிஐ படிக்கிற பெண்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வராங்க, பட் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னை மாதிரி சென்னையில் இருக்கிற நிறைய கன்சர்னில் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், நாட் ஓன்லி வெல்டிங் எலக்ட்ரீஷியன், கார்பெண்டிங் படிக்கிறவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க, எம்பிஏ பண்ணுறவங்க கூட இப்போ கண்டெய்னர்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து இரும்பு சம்மந்தமான ஒரு கனரக சம்மந்தமான தொழிலாக இருக்குது. இதனுடைய வளர்ச்சி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஐடிஐ மாணவர் இதுக்குள்ளே வராது, நீங்கள் வேலை வாய்ப்பு தரீங்கன்னா ஃப்ரெஷராக நீங்கள் கொடுக்குற சம்பளம் அவருக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அவர் மேற்கொண்டு 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு எந்த விதமான வளர்ச்சி இந்த துறையில் இருக்குது? சார், நிறைய இருக்குது. ஐடிஐ படிக்காமல் என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க இப்போ தனித்தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்ப்புகள் நிறைய, அதாவது
ஒரு கண்ட்ரியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிற வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடக்கிற வரைக்கும் கண்டெய்னருடைய பயன்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இன்னும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெட்டிக்கடை கூட கண்டெய்னரில் செஞ்சு கொண்டு போய் வச்சுக்கிறாங்க, நானே பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மூணு கண்டெய்னர். ஸோ இது வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் கண்டெய்னருடைய டிமாண்ட் இருக்கும். இதில் புதுசு புதுசாக இன்னவேட்டை நம்ம அதில் புகுத்துறதுல தான் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை சொல்ல முடியும். இந்த கண்டெய்னர் துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளுமே இதில் சேர்ந்துருக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அந்த சொல்லப்படுற 40 வேலையாட்கள் அதாவது துறைகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னும் அதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷனும் வருது உங்களுக்கு. இதற்கான நாலேஜ் முழு அளவிலான அனுபவங்களை ஒரு மாணவன் பெறணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இல்லை சார், நீங்கள் நாட் ஓன்லி ஐடிஐ நாட் ஓன்லி கண்டெய்னர் டிபார்ட்மெண்ட், எந்த ஜாபுமே வந்து காலேஜில் படிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து அவ்வளோ எபிலிட்டியாக இருக்காது. நீங்கள் என்ன படிச்சீங்கிற அது ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் வெல்டிங் வந்து ஃபேக்ட்ரியில் ஐடிஐயில் வந்து வெறுமனே உங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லை, அங்கேயே ப்ராக்டிக்கல் நாலேஜ் உண்டு, ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதை தாண்டி பட் இண்டஸ்ட்ரியல் சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிறதுக்கும் ஃபேக்ட்ரியில் டைரெக்டாக வந்து வெல்டிங் ஹோல்டர் பிடிச்சி ஒரு கண்டெய்னர் வெல்டிங் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு அது உள்ளே வர்றதுங்கிறது வந்து பெட்டர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதற்கான வாய்ப்பு ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அப்புறம் தாராளமாக தனியாக பண்ண முடியும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண்ணாக பார்த்தீங்கன்னா இந்த துறையில் ரொம்ப பெரிய சாதனைகள் பண்ணிட்டு வரீங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே பெண் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஒரு பெருமை மிகுந்த விஷயம். பல துறைகளில் அதாவது சுலபமாக செய்யக்கூடிய துறைகள்லேயே பெண்கள் வருவதற்கு யோசிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக இந்த துறையில் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. இந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்கு எந்த மாதிரியான சவால்கள் உங்களுக்கு கிடைச்சது? நீங்கள் மற்றவர்களுக்கு இது மாதிரி வர்ற மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்கிறீங்க? முதல்ல மற்றவங்க இதுக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து கண்டெய்னர் ஆஃபீஸ்னால் டைப்பிங் ஒர்க்கு, அக்கௌண்ட்ஸு, மார்க்கெட்டிங்னு ஒரு 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 ரூஃப்க்கு கீழே உட்காந்து வேலை பண்ணுற மாதிரி தான் வர்றாங்க. ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் அது முதல் காரணம் வந்து அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் இல்லை, புரிதல் இல்லை. கண்டெய்னர்னால் சாதாரண விஷயம் தான், அது ஒன்றுமே இல்லை. நாங்கள் சும்மா சொல்ல இரும்பு பெட்டின்னு சொல்லுவோம், ஒரு ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வரலாமே, பெண்கள் கண்டிப்பாக வரலாம். நானும் இல்லை, சென்னையில் நிறைய பேர் இருக்கோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கன்சர்ன் இருக்குது எங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக பெண்கள் அந்த துறைக்கு போகலாம். அதை தாண்டி இந்த துறையில் இந்த துறை தான் வேணும் அப்படின்னு நான் படித்தது லா முடித்தது இந்த துறை தான் வேணும்னு எடுத்து கிடையாது. எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு கிடைச்ச வேலை வந்து கண்டெய்னர் ஒர்க்கு, அதில் நான் கற்றுக்கிட்டது தான். வெல்டிங்னா என்ன, இது எப்படி அவங்களை வேலை வாங்கணும், ஈவன் சொல்லப்போனால் கண்டெய்னர் லாரி டிரைவ் பண்ணுவேன் நான், கண்டெய்னர் வச்சு லாரி கொண்டு போய், இதெல்லாம் வந்து ஆன் டிமாண்டில் இந்த வேலை கற்றுக்கிட்டா நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுங்கிற அப்படி கட்டாயத்தின் பேரில் கற்றுக்கிட்டது. அப்படி எல்லா வேலையுமே டெக்னிக்கலாக தெரிஞ்சதுனால தான் இப்போ நான் ஒரு 4 இடத்துல பிரான்ச் வச்சு ஒரு 50 பேர் என்னால் வேலை வாங்க முடியுதுன்னு நம்புகிறேன் நான். இப்போ படிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிஐ, ஃபிட்டரு, எலக்ட்ரிஷன் இதெல்லாமே வந்து வேறு துறைகளாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் வேலை செய்வதற்கான அப்படின்னு சொல்லி பிரத்யேக படிப்பு எதுவும் அவங்களுக்கு இருக்கா இல்லை அது தேவையா அவங்களுக்கு? இல்லை இருக்குது சார், ஐசிஐசிஐ வந்து ஒரு ஒரு ஐஐசிஎல்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ ஒரு ஒரு 50 பேர் வச்சு எங்களை மாதிரி இருக்காங்களே அவங்கள ஒர்க் வாங்கணும், அவங்கக்கிட்ட ஒரு சூப்பர்வைசிங் ஒர்க் பண்ணால் அந்த கோர்ஸ் முடித்தா நல்லது. அது வந்து அடிஷ்னல் ஆடட் வேல்யூ தான், நீங்கள் அதை படிச்சுட்டு தான் அந்த வேலைக்கு வரணும்னு கிடையாது. அந்த ஒரு சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வேயர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒரு கண்டெய்னர் கொண்டு வந்து இது டேமேஜ் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா வாட் ஆர் த டேமேஜஸ், வாட் ஆர் த காஸ்ட், இது வந்து எல்லாராலையும் போட முடியாது. அப்படி போடுற ஜாப்க்கு வந்து சர்வேயர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஐஐசிஎல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், முடிச்சிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த ஜாப் பண்ண முடியும். ஸோ அது இந்த தொழிலுக்கான வளர்ச்சின்னு பார்த்து பண்ணிங்கன்னா ஒரு 10-15 வருடங்களில் என்ன எந்த அளவுக்கு இது வளரும்னு சொல்லி நினைக்கிறீங்க? கருத்து இதில் இப்போ நாங்கள் வந்து நான் 29th இயர் இந்த ஃபீல்டில். அப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே கண்டெய்னர்னால் நாங்கள் வெல்டிங் அடித்து பெயிண்ட் பண்ணி வாஷ் பண்ணி அடுத்த கார்கோவுக்கு கொடுப்போம். சும்மா அடுத்த கார்கோ கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃப் ஃபிட் ஃபார் ஸ்டஃபிங் கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் இன்வெட் பண்ணோம். அப்புறம் ஜன்னலுக்கு அதை வச்சு சும்மா உட்காரத்துக்காக ஒரு ஆஃபீஸ் போட்டோம். அப்புறம் ஏசியெல்லாம் செட் பண்ணி கொடுத்தோம். இப்போ 5-star லெவலில் நீங்கள் என்னென்ன இருக்குது, ஒரு ஒரு பெரிய கன்சர்னுடைய ஜிஎம் வந்து நார்த்லேருந்து வராங்க, ஹோட்டல் வந்து சிட்டி உள்ளே இருக்குது, அவங்களுடைய ப்ராஜெக்ட் பிளேஸ் வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது அப்படின்னா தங்கிறதுக்கான எல்லா வசதியும் நாங்கள் அந்த கணையில் பண்ணித்தரோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவபிள் ஹவுசஸ் பண்ணித்தரோம், பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுசஸ்லாம் வந்து கண்டெய்னர் தான் வீடாக இப்போ போட்டுக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் மக்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, பெரிய வீடு கிடைக்கல, இடம் இல்லை, கல்லும் மண் செங்கல்லாம் விலையெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு இல்லை, அழகாக கண்டெய்னரில் ஒரு வீடு பண்ணலாம்.
என்னுடைய இந்த ஃபீல்டை விட்டு போகிறதுக்குள்ளே என்னுடைய பெரிய ஆசை வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு 10 கண்டெய்னர் வச்சு ஒரு ஒரு ஸ்ட்ரீட், ஒரு சிட்டி ஆட்டம், ஒரு எல்லாமே அதில் இருக்கணும். மார்க்கெட்டு, பார்க்கு, ஸ்கூல், டியூஷன் சென்டர், வீடு, அப்படி ஒரு ஒரு இடம் உருவாக்கணுங்கிறது. இது ஒப்பீடு, அதாவது கல், செங்கல், மணல் போட்டு கட்டின ஒரு கான்கிரீட் வீட்டுக்கும் கண்டெய்னருக்கும் என்ன விதமான வித்தியாசங்கள் இருக்குது? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைஃப், அது 100 வருடங்கள் இருந்தாலுமே அது ஒன்றும் ஆக போகிறதில்ல, இதில் அந்தளவுக்கான லைஃப் இருக்கா? ரெண்டாவது வசதிகள் எந்த அளவுக்கு அதுக்கு இதுக்கும் மாறுபடுது, அதுக்கான அவேர்னஸ் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது, இனி மேற்கொண்டு வருமா? இல்லை அவேர்னஸ் இல்லை. நீங்கள் கேட்குற அதே கேள்வி தான், கல் மண் போட்டால் 100 வருஷம் அந்த பில்டிங் என்னால் வச்சுக்க முடியும் கண்டெய்னரில். பட் நீங்கள் கல் மண்ணெல்லாம் போனோன்னா, நீங்கள் இப்போதைக்கு சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதர் சிட்டியை விட்டுட்டு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 50 lakhs இல்லாமல் நீங்கள் வந்து மேபி வீடு கட்ட முடியாது. எங்ககிட்ட மினிமம் 3 lakhs நாங்கள் வீடு பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேசஸ் உள்ள ஒரு பில்டிங் உள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் கண்ணியில் கொடுப்போம். பட் எங்கள் மேக்ஸிமம் எங்களை யூஸ் பண்ணுறவங்க அதனுடைய மெயின் அட்வான்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா, மூவபிள், ஒரே இடத்துல வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி மூவபிள்ங்கிற ப்ளஸ்னால தான் நாங்கள் கண்டெய்னர் வீடு பண்ணி கொடுத்தோம். பட் அவேர்னஸ் கொஞ்சம் வரணும், அது வந்தால் தான் கொஞ்சம். இதற்கான டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதாவது அவேர்னஸ் தவிர்த்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட், புது புது இன்னோவேஷன்ஸ் இதில் வந்துட்டே இருக்கு, இது மிகப்பெரிய வளரும் துறையாக பார்க்கப்படுது. அந்த இன்னோவேஷன்ஸை நீங்கள் எப்படி இதில் கொண்டு வரீங்க, புதிய இன்னோவேஷன்ஸை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த கண்டெய்னரில் வீடு ஆஃபீஸுங்கிறது நம்ம இந்தியாவுக்கு தான் புதுசு. நிறைய அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர் வீடு பண்ணி கீழே வீல் செட் பண்ணி அவங்க போகிற இடம்லாம் மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய ரோடு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஊரில் அது பண்ண முடியாது. நாங்கள் ஆரம்பத்தில் முயற்சி செஞ்சோம், அந்த வீல் செட் பண்ணி ஒரு 4 kilometers கூட கொண்டு போக முடியல, சாலை பராமரிப்பு இல்லாததுனால. இது இது திரும்பவும் இன்னும் வளரும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இது இந்த கண்டெய்னர் ஃபீல்டு வந்து இதோட முடியாது, இன்னும் அடுத்தடுத்தது போகும். இப்போ நான் புதுவையில் வந்து ஒரு 1+1 பண்ணி கொடுத்தேன். கீழே ஹால் கிச்சன் கொடுத்துட்டு மேலே வந்து பெட்ரூம் அது மாதிரி ஒன்று அவுட்டரில் பால்கனி மாதிரி செட் பண்ணி எட்டேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் மாதிரி தான் அது இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் அப்படியே பரவணுங்கிறதான். பெரும்பாலும் இந்த மாதிரி வீடுகள் தேவைன்னு சொல்லி வர்றவங்க உங்கள்கிட்ட இதை பற்றி தெரிஞ்ச ஒரு படித்தவர்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. அதனால சுலபமாக உங்களுக்கு என்ன அப்படின்றத விளக்கிறதுக்கு முடியும். ஒருவேளை ஒரு அதாவது படிக்காத, இன்னும் சொல்லப்போனால் பணம் இல்லாத ஒரு நபர்களுக்கும் இது சென்றடையணும் அப்படின்னா எந்த வகையான மாற்றங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க? மாற்றம்னா எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்களுடைய விளம்பரம், இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது மக்கள்கிட்டயே ஒரு அவேர்னஸ் வரணும். எல்லாருமே வந்து ஃபிக்ஸட் அசட்டு அப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல், கொஞ்சம் ஃபேஷன் லைஃப், லைஃப் கொஞ்சம் ஸ்டைலாக அப்படிங்கிற மாதிரி மக்கள் எப்போ மாறுறாங்களோ அப்போ தான் வரும். அதற்கான வாய்ப்பு ரொம்ப தொலைவுலலாம் இல்லை, இப்போயே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கவங்களாம் இப்போ உள்ளே போயிட்டு அந்த ஷெட்லாம் போடுறதில்ல, அதை விரும்புகிறாங்க. மரம் செடி கொடினா நடுவில் ஒரு கண்டெய்னரில் ப்ரைவேசியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்படி. பட் இது பிரபலப்படுத்துறதுல வந்து உங்களை மாதிரி மீடியாக்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இது மாதிரி வீடெல்லாம் இருக்குது, எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ எங்களுடைய ஜாப் பார்த்தீங்கன்னா 90% இஸ் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பீப்புள் மட்டும்தான் எய்ம் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அன்எஜுகேட்டடோ இல்லை வந்து இண்டஸ்ட்ரியை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு வந்து அது அவேர்னஸ் கொடுக்க முடியல. அப்படியே நாங்கள் கொடுத்தா கூட அவங்க வந்து அது நம்புறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. போட்டிகள் வந்து எல்லா துறைகளிலுமே இருக்கு, நாளுக்கு நாள் போட்டிகள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஒருவன் வளர்ந்தான் அப்படின்னா இவன் எப்படி வளர்ந்தான்னு சொல்லி பார்த்து அந்த தொடர் அந்த பாதையை பின்தொடர்வது நம்மளுடைய வழக்கமா இருக்கு. இப்போ உங்களுடைய துறையிலையுமே போட்டிகள் எந்த அளவுக்கு இருக்கு, அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? சார் நிறைய இருக்கு, பெட்டி கடை வச்சாவே பக்கத்துல இன்னொரு பெட்டி கடை வச்சா சண்டைக்கு வர ஆளா இருக்காங்க. எனக்கு நிறைய சார் இதுல பெரிய மைனஸ் வந்து நான் லேடிங்கிறதுனால 29 வருஷம்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பயங்கர டஃப் காம்படிஷன் இருந்தது. நான் இருக்கிறது வடசென்னை வேறு, தண்டையார்பேட்டை பகுதி. அதனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய பண்ணியிருக்கேன் நான். இப்போ காவல்துறையோட உதவியெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். அப்போ அப்புறம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ ஒரு டெண்டர் ஒன்று ஹார்பரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பேர் அப்ளை பண்ணுவோம். நான் வந்து லீகலி எல்லாமே ஃபுல்ஃபில்ட். ஒரு கவர்மெண்டுடைய டெண்டர் போடணும், அதுக்கு என்னென்ன லீகல் சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. நாம் என்னவோ அது என்ன எல்லாமே என்கிட்ட, பிஎஃப், ஏஎஸ்ஐ ஒர்க்கர்ஸ் உடைய பெனிஃபிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே, வாட், சிஎஸ்டி எல்லாமே. அப்படி பண்ணும்போது அந்த மீதி 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க பெரிய பிக் ஷாட் இருப்பாங்க, இல்ல அந்த ஏரியாவுடைய தாதாவா இருப்பாங்க. அப்படிலாம் எனக்கு நிறைய நெருக்கடி கொடுத்துருக்காங்க, டெண்டர் கேன்சல் பண்ண சொல்லி வீட்டுக்கு ஆள் அமிச்சு மிரட்டி அப்படிலாம் இருந்தது. பெண்கிற அந்த சின்ன பயம் மனசுல எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கு இருந்தது. பட் அதை தாண்டி ஒரு தைரியம் இருந்தது, நான் பண்ணுவேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ நீங்கள் அதை அப்படிங்கிற ஒரு அது குருட்டு தைரியம் அல்ல, என்னுடைய இதில் இருந்து எனக்கு நம்பிக்கை, என்னால் அந்த வேலையை பண்ண முடியும்.
அப்படி பண்ணி தான் சென்னை ஹார்பரில் இருக்கிற அங்கே அந்த மூவபிள் பாத்ரூம் டாய்லெட் நான் பண்ணி கொடுக்குறது தான். இப்போ உங்களுக்கு நிறைய வேலையாட்கள் தேவைப்படுவாங்க, ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் ஒர்க் அப்படின்றனால ஐடிஐ ஃபிட்டர் போன்ற எலக்ட்ரிஷன் போன்ற நிறைய வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. உங்களுக்கான வேலையாட்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் என்ன கடைபிடிக்கிறீங்க? புதியவர்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை சார், இது வெரி சேட் டு சே, ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக படித்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் தெரிஞ்சவங்க கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் படித்தவங்கள வேறு மாதிரியான ஜாபுக்கு போயிடுறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி எடுக்கணும், ஃப்ரெஷ் கேண்டிடேட் எடுத்து நாங்களே வேலை சொல்லி கொடுத்து அப்படி தான் பண்ண முடியுதே தவிர, ட்ரெயின்டட் பர்சன் ஆல்ரெடி அந்த 100% வேலை தெரிஞ்சவங்களோ இல்லை வேறு ஒரு கன்சர்னில் இருந்தவங்களோ இப்போ கிடைக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இந்த ஆள்லாம் கிடைக்க மாட்டாங்க, கார்பெண்டர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்களாம் வந்து 29 இயர்ஸாக இருக்கிறதுனால எங்ககிட்ட பெர்மனண்ட் ஆளுங்க இருக்கிறதுனால அங்கே தப்பிச்சுக்கிறோம். அதனால் ஐடிஐ படிக்கிற பாதி பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் பார்வையை திருப்பினாங்கன்னா எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் வெளியில் தெரியல, யாருமே இறங்கிறது இல்லை. இறங்கினாதான் அதில் என்ன ஃபால்ட் இருக்குது, என்ன மாரி டிமெரிட்ஸ் தெரியும். இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு கண்டெய்னரை வந்து ஆஃபீஸ் உள்ளே செட் பண்ணணும், டேபிள் செட் பண்ணணும், ரெண்டு கேபின் ஃபைல் ரேக் செட் பண்ணணும்னு எனக்கு கார்பெண்டர் வேணும். கார்பெண்டர் கிடையாது. இப்போ நான் கார்பெண்டர் தேனா 60 வயசு பெரியவங்க இருக்காங்க, அந்த காலத்தில் கார்பெண்டி அதை மாதிரி ஆள் தான் கூட்டி வர வேண்டியிருக்கு. இப்போ 25 வயசு 30 வயசில் படிச்சுட்டு வர கேண்டிடேட்ஸ் வந்து கார்பெண்டிங் ஒர்க் வர மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. இதுவும் அவங்களுக்கு அதாவது ரொம்ப ஃபீல்டில் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலையை கற்றுக்கிட்டு முன்னேறணுங்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இளைஞர்கள் கோவப்பட்டாலும் சரி, இப்போ இளைஞர்கிட்ட கம்மி, இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு நான் வந்தேன்னா ஒயிட் கலர் ஜாப்ல நான் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டில்னா நான் ஃபஸ்ட்டு கட்டிங் வெல்டிங்லாம் நான் அடித்தேன், பெயிண்ட் அடிப்பேன் கண்டெய்னருக்கு. இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால தான் நான் ஒரு 50 பேர் வச்சு போய் வேலை வாங்க முடியுது. அந்த கெப்பாசிட்டி, அந்த மென்டாலிட்டி, கெப்பாசிட்டி இஸ் தேர், மென்டாலிட்டி பசங்கிட்ட கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது கண்டெய்னர் துறையில் கிட்டத்தட்ட 29 வருடங்களாக பல சவால்கள் சோதனைகளை கடந்து ஒரு மிகப்பெரிய பெண்மணியாக உருவெடுத்துறீங்க. உங்களுடைய பணி மேலும் சிறந்து உங்களுடைய பிரான்ச்சஸ் இன்னும் இந்தியா முழுவதும் விரிவடையணும்னு காவிரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நேரில் கண்டெய்னர் துறையில் இவர் 29 வருடங்களாக பல சவால்களை கடந்து சோதனைகளை கடந்து இந்த துறையில் சாதித்து வருகிறார். ஐடிஐ, ஃபிட்டர் போன்ற, எலக்ட்ரிஷன் போன்ற படித்த மாணவர்களுக்கு இவர் மிகுந்த வேலை வாய்ப்புகளையும் தந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.